அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஃபோனில் இருந்து லேப்டாப் வந்து எந்த கேபிளும் இல்லாமல், எந்த விதமான ஆப்பும் இல்லாமல், அதாவது ஷேரிட்டு, சூப்பர் பீம், இந்த மாதிரி வந்து எந்த விதமான ஆப்பும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக வந்து எப்படி வந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரிட் ஆப்பில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேபிள் வந்து ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஒவ்வொரு டைமும் கேபிள் வந்து செட் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் தேவையில்லை, அதே போல் ஷேரிட் இந்த மாதிரி ஆப்லாம் தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி வந்து ஃபோனில் இருக்கிற டேட்டாஸை லேப்டாப்புக்கும், லேப்டாப்பில் இருக்கிற டேட்டாஸை ஃபோனுக்கு எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி எம்எக்ஸ் சேர்க்கரோ அப்படிங்கிற இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஆப்பும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிட்டு அல்லது வந்து பீம் ஆப் இந்த மாதிரி வந்து நிறையா விதமான ஆப் இருக்குது. ஸோ ஃபைல்ஸ் கோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் டோ ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டு கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். இருக்கிறதுலையே ஈஸியான மெத்தட் இது தான். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஈஸியான மெத்தடாக தான் தெரியும். ஏன்னா கேபிள் ஒவ்வொரு டைமும் தொலைவு தேவையில்லை. அதே போல் வந்து ஷேரிட்டு இந்த மாதிரி ஃபைல்ஸ் கோ இந்த மாதிரி வந்து ஆப் எதுவும் தேவையில்லை. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த எம்எஸ் சேர்க்கரோ அப்படிங்கிற அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் சென்ட் அண்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து நீங்கள் மொபைல் டு மொபைல் பண்ணுற மாதிரி தான் சென்ட் அண்ட் ரிசீவ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ மொபைல் டு மொபைல் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு மொபைல்லையுமே இந்த ஆப் இருக்கும். நம்ம அப்போ தான் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து ஷேர் டு பிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீஸ் வந்து அலோவ் பண்ணணுமான்னு கேட்குது. அலோவ் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் நேமும் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து உங்களோட லேப்டாப் பாருங்கள். லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை டிவைஸுக்கு போய்க்கோங்க. ஸோ ஒய்ஃபை டிவைஸுக்கு போன உடனே இங்கே ஹாட்ஸ்பாட் நேம் என்ன வந்து இருக்கோ, ஆண்ட்ராய்டு ஷேர் 6764 இருக்கோ, அதே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைவாக காமிக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு ஷேர் 6764 அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி கனெக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்த உடனே செக்யூரிட்டி கீ கேட்குது. ஸோ அந்த செக்யூரிட்டி கீ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். 9137B0513803 அப்படின்னு சொல்லி அந்த நான் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதை கேன்சல் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஸ்டெப் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்டர் தி ஃபாலோயிங் வெப் அட்ரஸ் யுவர் பிசி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட பிசியில் இருக்கிற ப்ரௌசரில் வந்து இந்த மொபைலில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ, ஸ்டெப் 2வில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து மொபைலுக்கும் பண்ண முடியும், மொபைல்லேருந்து கம்ப்யூட்டருக்கும் பண்ண முடியும். ஸோ ஷேரிட் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து ஒரு சில டைம் லோட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஆப்பு ஃபைல்ஸ்க்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டாக் இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒரே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். எந்தவித கேபிளும், எந்தவித ஷேரிட் இந்த மாதிரி ஆப் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஷேர்னாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஷேர்னாக கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆல் ஃபைல்ஸ், வீடியோ, ஆப், ஃபோட்டோஸ், ஆடியோஸ் இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட மொபைலில் இருக்கிறத வந்து உங்களோட சிஸ்டத்துக்கு இப்போ ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 140 MB இருக்கிற இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷேர் ஆகுது அப்படிங்கிறத வந்து லைவாகவே நான் காமிக்கிறேன். எதுவுமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல. ஸோ ஷேர்னோ அப்படின்னு கொடுத்த உடனே வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆகுதுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெக்கார்ட் பண்ணது தான். இது நான் எதுவும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டெல்லாம் பண்ணலை. ஸோ இதை நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 130 MB வந்து சீக்கிரமாகவே டவுன்லோட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லார்ஜ் ஃபைலை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எந்தவித கேபிளும், எந்தவித ஷேரிட் ஆப் இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களோட மொபைலில் இருந்து லேப்டாப்புக்கும், லேப்டாப்லேருந்து மொபைலுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து ஒரு ஃபைலை வந்து நான் கம்ப்யூட்டருக்கு பண்ணிவிட்டேன். அதேபோல் கம்ப்யூட்டரில் இருந்து மொபைலுக்கு பண்ணுறதுக்கு கீழே வந்து சென்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஃபைல், சென்ட் ஃபோல்டர் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். சென்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா லொக்கேஷனில் என்ன ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ லொக்கேஷனில் நான் வந்து 272 MBயில் வந்து ஒரு ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேருந்து மொபைலுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒய்ஃபை பாஸ்வேர்டும் ஒய்ஃபை நேம் மட்டும் மாறும். मोबाइल என்ன பாஸ்வேர்ட் காமிக்குதோ அதை நீங்க டைப் பண்ணி ஓவர் டைம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணனும் சோ அது ஒண்ணு மட்டும் தான் அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படினா ஃபாஸ்டா வந்து ஈஸியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ண வைஃபை கனெக்ஷனை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வைஃபை சிம்பலை வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு போங்க சோ இதல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் வயர்லெஸ் நெட்வொர்க் அப்படிங்கற அந்த ஆப்ஷனுக்கு போங்க அதல போனீங்கனா நீங்க என்னென்ன வைஃபை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து விசிபிள் ஆகும் सो நீங்கள் ஓவர் டைம் கனெக்ட் பண்றப்ப ஆட்டோ கனெக்ட் வந்து கொடுத்திருக்கீங்க அப்படினா சோ இதல வந்து சேவ் ஆயிருக்கும் சோ ஓவர் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கறப்ப ஆட்டோ கனெக்ட் வந்து டிக் எடுத்து விட்டுருங்க சோ அப்போ வந்து உங்களுக்கு சேவ் ஆகாது ஆட்டோ கனெக்ட் டிக்ல இருந்தது அப்படினா உங்களுக்கு இதல சேவ் ஆயிருக்கும் சோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேல வந்து ரிமூவர் பட்டன் இருக்கும் சோ அத செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும் சோ கனெக்ட் பண்றப்ப ஆட்டோ கனெக்ட்ங்கறத அன்டிக் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்க அது டிக்ல இருந்தது அப்படினா இந்த மாதிரி வந்து சேவ் ஆயிடும் ஓவர் டைம் கனெக்ட் பண்றப்ப சோ இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்க फ्रेंड्सக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க सो இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே போல நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்ல இருக்கு அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்க அடுத்த சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் थैंक यू बाय